95 நம்ம காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட் தான். பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு அப்புறம் தான் என்னோட வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. இப்போ ரெண்டு தொழிலையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். காஃபி குடிச்சு 86 ஏக்கர் காஃபி குடிச்சு வரப்பயிர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா எது சொல்கிறேன் அப்படின்னா நம்ம காலேஜுக்கு அப்புறம் தான் என்னோட வளர்ச்சி வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்காண்டி சொல்கிறேன். எல்லா அதிரம்பட்டினம் காலேஜுனா அவர் அப்படி ஒரு திருப்தி அமைப்பு வந்து கட்டுப்பட்ட இளைஞர்கள் அமைப்புன்னு சொல்லி சர்வீஸ் அமைப்பு ஒன்று வச்சிருக்கோம். உதவிகள் அப்படின்னு உதவி செய்யறது வந்து இறைவனுக்கு செய்யறது ஒண்ணு, இறைவனுக்கு செய்யறது ஒண்ணு. அவங்க உட்கார வச்சு அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷத்துல அனுப்பிவிடுவோம். அவ்வளவுதான். எந்த இடத்துல எந்த உதவிகள் தேவைப்படுதோ நம்மளால முடிஞ்ச உதவிகள் மற்றவங்க செய்யணும். இதுதான் புண்ணியம். எதிர்பார்க்காம செய்யணும் பாத்தீங்களா? எதிர்பார்த்து செஞ்சோம் உதவிகள் அப்படின்னா அது வந்து பிசினஸ் ஆகிப்படும். உதவிகள் அதே மாதிரி வந்து விவசாயம் யாரும் பண்றாங்களா? வீட்டுல விவசாய லேண்ட் எதுவும் இருக்கா? இங்க இருக்க விவசாய லேண்ட் யாருக்கும் இருக்கா? என்னமா பண்றீங்க? என்ன பண்றாங்க வீட்டுல? வருஷம் அது ஒரு செலவுக்கு ஆகும். நம்மளே எடுத்து சாப்பிடலாம். இயற்கைக்கு நல்லது. இது மாதிரி கான்செப்ட் ஒரு தேக்கு வாங்கி வச்சோன்னா 10 ரூபா தான். இல்லை நம்ம ஃபியூச்சர் ஒரு 25 வருஷம் கழிச்சு நம்ம வந்து படிக்கிறதுக்காக ஒரு பிள்ளைங்க இருக்கோம், அது யூஸ் ஆகணும் அப்படின்னா சப்போஸ் அதை நம்ம சேல்ஸ் பண்ணா கூட 25,000 ரூபா ஒரு தேக்கு மரத்துல கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இயற்கைக்கு நல்லது கிடைக்கும், நமக்கு வருமானம் 10 தேக்குனா நமக்கு வந்து 2 லட்சம் ரூபா ஆச்சு. இல்லை ஏதோ ஒன்று செலவுக்கு இதுக்கும் ஆச்சு. இல்லை அது மாதிரி வந்து இயற்கையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு வருமானம் உள்ள மாதிரி இருக்கும். இது மாதிரி விழிப்புணர்வு நிறைய இருக்கு. அதுக்கு வந்து மொபைல் போன் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? மொபைல் போன் சும்மா தேவையில்லாம நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் தான் யூஸ் பண்றோம். 99% என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன காமர்ஸ் பண்ணிக்கிறீங்களா? ஃபியூச்சர்ல என்ன ஆகணும் அதை திங்க் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி யூடியூப்ல தானே வருது, பேஸ்புக்ல தானே 1000 பேஜ் வருது. எல்லாமே நீங்க வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை வந்து கையில பிடிக்க உங்களோட வளர்ச்சி வந்து அபரிதமா இருக்கும். ஆனா நம்ம பாருங்க, சும்மா அவன் லைஃப் போடணும் இவன் லைஃப் போடணும் அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த கான்செப்டே நம்ம விட்டுறணும். பாசிட்டிவா யூஸ் பண்ணி பாருங்க. உங்க கான்செப்ட் என்ன? அந்த கான்செப்ட் படி நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மேக்சிமம் வந்து இயற்கை மருத்துவம். இல்ல சில டாக்டர்ஸ்க்கே தெரியாத மருத்துவம் எல்லாமே வந்து நம்மள்கிட்ட இருக்கு. நம்ம வந்து அது நம்ம அந்த ஆர்வம் வந்து இயற்கை மருத்துவத்துக்கே நம்ம ஆர்வம் போறதுனால ஒரு சின்ன ஒரு டிசீஸ டக்குன்னு நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சொல்லியிருக்காங்க அந்த ஆடுகளை இலை அப்புறம் வந்து சும்மா சாதாரணமா இருக்கும் போது வந்து என்ன இல்லை துப்ரசி இலை இதுல நம்ம வந்து சாதாரண மெண்ணு சாப்பிடும் நீரோட சாப்பிடணும்னால நமக்கு த்ரோட் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாகும். ஒரு சாதாரண கான்செப்ட் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீ வந்து மொபைல் போனா பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு இதோட அடுத்த வருஷத்தை நீங்க
கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எங்க போடணும் போடுறாங்க. இது மாதிரி தான் காமனா உள்ள விழிப்புணர்வு நம்ம அமைப்புல கொடுக்கணும். அதுல சார் சொல்ற மாதிரி சேர்ந்ததுன்னா நம்ம பட்டோட எதிரியல் அமைப்பு வந்து எதிரே பேஸ்புக்ல பட்டோட எதிரியல் அமைப்பு நம்ம ஈவன் லெட்டர்ல இருக்கு என்ன பண்ணிருக்கோம்னா அதுல இருக்கு. அதுல இருந்து சேர்ந்து நீங்களும் தாராளமா பண்ணலாம். நீங்க இப்ப எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தலைவர் வந்து இதெல்லாம் போட்டுருக்காங்க. பட் வந்து அதுல அமைப்புல இருக்கவங்க எல்லாருமே தலைவர். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது பொறுப்புணர்ச்சி இருக்கு. ஒரு அடிப்படை கடந்தாலும் திருப்பிக்கிற பொறுப்புணர்ச்சி நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் இருப்பாங்க. அந்த இதுதான். நன்றி வணக்கம். அது பொறுமையில மக்காம நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இங்க கம்ப்ளீட்லி
கேரி பேக் போட்டு கொடுப்பாங்க. அது ரெண்டு மூணு கேரி பேக் இப்படியே சேர சேர பாத்தோம்னா அது